என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். சென்னையிலே ஒவ்வொரு புதன்கிழமையிலும் மாலையிலே 6 மணி முதல் 8 மணி வரைக்கும் ஒரு சுகமளிக்கிற விடுதலை கூட்டத்தை நான் நடத்தி கொண்டு வருகிறேன். சென்னையில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் யாவரும் வந்து அதில் கலந்து கொள்ளும்படி அன்போடு நான் உங்களை அழைக்கிறேன். அதுபோல வெளியூரில் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளும் புதன்கிழமை நீங்கள் சென்னைக்கு வருவீர்களேயானால் எங்களோடு இணைந்து இந்த கூட்டங்களிலே கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி அன்போடு நான் உங்களையும் அழைக்கிறேன். அந்த கூட்டங்கள் நடக்கிற இடம் AGT பார்க், மவுண்ட் பூந்தமல்லி ஹை ரோட், போரூர், சென்னை 116. போரூர் ரவுண்டானா அருகிலே இந்த ஹோட்டல் அமைந்திருக்கிறது. அதில் வைத்து இந்த கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே உங்கள் அன்போடு கூட நான் அழைக்கிறேன். அதுபோல யூடியூபில் ரேமா ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ் என்ற சேனலிலே என்னுடைய அநேக வீடியோ செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்களேயானால் தொடர்ந்து எங்களுடைய புதிய செய்திகள், புதிய தகவல்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்க அது வசதியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுதும் தேவ கிருபை, தேவ சமாதானம் உங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்த நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்த நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே, நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்த நாமம் சொல்லுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அநேக நாட்களாய் எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இந்த பாரத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அநேக கிறிஸ்தவ சிறு பிள்ளைகளும் சரி, வாலிப பிள்ளைகளும் சரி, ஆண்டவருக்கு தூரமாய் இருப்பதை பார்க்கும்போது வேதனையாய் இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் பெற்றோர்களாகிய நாம் தான் என்பதை மறுக்கவே முடியாது. பிள்ளை ஆண்டவனை நடத்த வேண்டிய வழியிலே நீ நடத்து. அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் அதை கைவிடாதிருப்பான் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை சற்று யோசித்து பாருங்கள். உங்கள் குழந்தைகளை யோசித்து பாருங்கள். சிறு பிள்ளைகள், ஒருவேளை குழந்தைகள் என்றால் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் யுவர் இன்ஃபன்ட்ஸ், கை குழந்தைகளை குறித்து நான் பேசவில்லை. 4 வயது 5 வயது நிரம்பின அந்த வயதில் இருந்திருக்கிற குழந்தைகளை குறித்து நான் பேசுகிறேன். நம்மில் எத்தனை குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார்கள், எத்தனை குழந்தைகள் வேதத்தை வாசிக்கிறார்கள், நம் அதை குறித்து அக்கறையா இருக்கிறோமா? தேவ பிள்ளைகளே, ஒன்றை கவனியுங்கள். பூமியில எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் குழந்தை இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் 1, 2, 3, 4, 5 குழந்தைகளை கொடுத்திருக்கிறார் என்றால் எதற்காக கர்த்தர் கொடுத்தார்? இவனிடத்தில் இந்த குழந்தைகளை கொடுத்தால் என்னுடைய நாம மகிமைக்காய் இந்த குழந்தைகளை இவன் வளர்த்து
ஒரு நாள் இந்த ஆத்மாவை என் கரத்தில் கொண்டு வந்து கொடுப்பான் என்று நம்பி கர்த்தர் நமக்கு குழந்தைகளை கொடுத்தார். எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆகவே உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்களோ நியாயத்தீர்ப்பு நாளில் அந்த குழந்தைகளுடைய ஆத்மாக்களுக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என்பதை பெற்றோர்கள் மறந்து போகாதிருங்கள். சிறு குழந்தையில் இருந்தே நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் நாம் நடத்த வேண்டும் என்பதிலே நாம் உறுதியாய் கண்டிப்பாய் இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு அநேக குழந்தைகளை பார்க்கிறேன், அநேக வீடுகளில் நான் தங்கும்போது அங்குள்ள குழந்தைகளை பார்க்கிறேன். ஒரு நாளும் அவர்கள் ஜெபிப்பதை நான் பார்த்ததே கிடையாது. ஆலயத்திற்கு செல்லும் போது கூட அந்த குழந்தைகள் கையில் வேத புத்தகம் கிடையாது, வேதத்தை வாசிப்பதே கிடையாது. இவர்கள் தான் நாளைக்கு வாலிபர்களாய் மாறுகிறார்கள். இன்னைக்கு அநேக வாலிபர்களை பாருங்கள். நம்முடைய வாலிப பிள்ளைகளை யோசித்து பார்க்கிறேன், வேதனை அடைகிறேன். ஆலயத்திலே உள்ளே ஆராதனை நடந்து கொண்டிருக்கும், நம்முடைய பிள்ளைகள் வெளியே அமர்ந்திருக்கிறார்கள். வெளியே உட்கார்ந்து அங்கே இருக்கிற பைக் மேலும் அந்த சுவர் மேலும் அமர்ந்து கொண்டு அந்த காம்பவுண்டுக்குள்ளே சிரித்து பேசிக்கொண்டு வெளியே அமர்ந்திருக்கிறார்கள். எத்தனை வேதனைக்குரிய ஒரு காரியம். எப்படி அந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? இதெல்லாம் யாருடைய தவறு? பெற்றோருடைய தவறு. எனக்கு ரெண்டு ஆண் குழந்தைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். என் பிள்ளைகளை ஆலயத்திற்கு செல்லும் போது முதல் வரிசையில் நான் உட்கார சொல்லுவது என்னுடைய வழக்கம். 8 வயது 9 வயது இருக்கும் பொழுதே என் பிள்ளைகள் நான் பிரசங்கிக்கும் பொழுது என்னுடைய பிரசங்க குறிப்பை, அந்த கண்டென்ட்டை, அந்த வசனத்தை, நான் சொல்லுகிற வசனங்களை மறக்காமல் எழுத வேண்டும் என்று நான் அவளுக்கு அறிவுரை சொன்னது உண்டு. ஆக வீட்டுக்கு வந்த பிறகு பிரசங்கத்தில் சொன்ன வசனமெல்லாம் அந்த நோட்டில் இருக்கிறதா என்பதை நான் அதை பரிசோதித்து என் பிள்ளைகளை தண்டிப்பது உண்டு. தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நாம் எப்படி வளர்க்கிறோம்? பிள்ளைகள் ஆலயத்திற்குள்ளே வருவதில்லை. ஆலயத்திற்கு வரும்போது பிள்ளைகள் கரத்தில் வேத புத்தகம் இல்லை. ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்து நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்காமலே ஸ்கூலுக்கு போகிறார்கள், ஜெபிக்காமலே காலேஜுக்கு போகிறார்கள், ஜெபிக்காமலே வேலைக்கு போகிறார்கள். எப்படி நம்முடைய பிள்ளையை தேவன் ஆசீர்வதிக்க முடியும்? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதற்கு பிறகு பெற்றோர்கள் வந்து ஊழியக்காரன்ட்ட வந்து நின்று, என் பிள்ளைக்கு படிப்பு வரலை, என் பிள்ளைக்கு ஞானம் இல்லை, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை என்று புலம்பினால் எப்படி அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள முடியும்? யார் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். ஆகவே உங்கள் பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தரை தேடும்படி பழக்கப்படுத்துங்கள். அவர்கள் ஆசீர்வாதம் உங்கள் கரத்தில் அல்ல, உங்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதங்கள் அவர்கள் முழங்காலில் இருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். அநேக வாலிப பிள்ளைகளை பார்க்கிறேன், காதலிலே விழுந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தும் இந்த காதல் என்ற உலக மாயையிலே விழுந்து கிடக்கிற அநேக வாலிப பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு முட்களாய் இருக்கிறார்கள். அநேக பிள்ளைகள் சினிமா பைத்தியமாய் சினிமாக்களுக்கு முன்பாய் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். உலக பிரகாரமான வாலிபர்களைப் போல அருவறுப்பாய் கெட்ட வார்த்தைகளை பேசி போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகள் எத்தனை லட்சங்கள் இருக்கிறார்கள்! யோசித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, என் உள்ளம் வேதனையோடு கூட இந்த வார்த்தைகளை உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் துக்கத்தோடு கூட இந்த காலை வேளையில பேச விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளை இந்த நாளிலே கிறிஸ்துவுக்குள் நடத்த நீங்கள் ஒப்பு கொடுக்கும்படி தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அவர்கள் கரத்தில் இல்லை, கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. அவருக்கு பயந்து நடந்த தாவீதை என் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். தாவீது சொல்லுகிறார், என் சிறு வயது முதல் என் நம்பிக்கை நீரே. அப்படி சிறு வயதிலிருந்து கர்த்தரை பிடித்து கொண்ட தாவீதை என் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரை தேடாத, ஆண்டவருக்கு விரோதமாய் கிரியை செய்த ஏலியின் பிள்ளைகளாகிய ஓப்னியையும் பிணைக்காசையும் என் ஆண்டவர் சங்கரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் பிள்ளைகள் தாவீதா அல்லது ஓப்னி பிணைக்காசா, அது உங்கள் கரத்தில் இருக்கிறது. சிறு வயதிலிருந்து சத்தியத்திற்குள்ளும் கர்த்தரை தேடுவதிலும் உங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டியது உங்களுடைய பிரதான கடமை என்பதை மறந்து போகாதிருங்கள். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளையில குடும்பமாய் உமக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கிறோம். தேவன் கிருபையா எங்களுக்கு முத்துக்களாக எங்கள் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறேன். எத்தனையோ ஜனங்கள் ஒரு குழந்தை கூட இல்லையே என்று கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு 1, 2, 3 என்று குழந்தைகளை நாங்கள் கேட்டபோதெல்லாம் கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, 5 தாளந்தை கொடுத்தவனிடத்தில் 5 தாளந்தை திரும்ப கேட்டீர். 2 தாளந்தை கொடுத்தவனிடத்தில் 2 தாளந்தை திரும்ப கேட்டீர். எங்களுக்கு குழந்தைகளை கொடுத்திருந்த குழந்தைகளுடைய ஆத்மாக்குடைய குறித்த கணக்கை ஒரு நாள் எங்களிடத்தில் நீர் கேட்பீர் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த பயத்தோடு, அந்த நடுக்கத்தோடு எங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் நாங்கள் நடத்த, கண்டித்து வளர்த்து பரிசுத்தத்தில் நடத்த
எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கீழ்படியாத பிள்ளைகளுக்குள் கீழ்படுகிற ஒரு ஆவியை தேவன் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். உமை தேடாத வாலிப பிள்ளைகள் உமை தேடும்படி கர்த்தர் கிரியை செய்வீராக. ஒவ்வொரு நாளும் உமக்கு முன்பாய் முழங்காலிலே தானியேலை போல எஸ்தரை போல எங்கள் பிள்ளைகள் நிற்பார்களாக. அதை எங்கள் கண்கள் காண்பதாக. ஓ ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல உமக்கு சாட்சியாய் நிற்கும்படி நாமத்தை மகிமைப்படுத்த பக்தி வைராக்கியமாய் இருக்கும்படி இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எங்கள் குழந்தைகளுக்குள் எங்கள் பிள்ளைகளுக்குள் நீ தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் எங்கள் பிள்ளைகள் மூலமாக உம்முடைய நாமம் தூஷிக்கப்படவே கூடாது ஆண்டவரே. அதை சரியாய் கவனித்து நடத்தக்கூடிய ஞானத்தை அறிவை கிருபைகளை பெற்றோர்களாக எங்களுக்கு நீர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நீங்கள் உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி. இந்த நாளின் பிறந்த நாளை திருமண நாட்களை காண்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய சத்திய பாதையில் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.